ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் ஃபேரி. நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரையுமே இந்த லாக்டவுன் ஏதோ ஒரு வகையில் மாற்றிருக்கு. அதில் ஒரு முக்கியமான மாற்றம், நம்ம பிறந்ததே ப்ரைம் வீடியோ பார்க்க, நெட் போட்டதே நெட்ஃப்ளிக்ஸ் நோக்கங்கிற அளவுக்கு நம்மளை படம் பார்க்க வச்சது தான். இத்தனை படம் பார்த்தாலும் இத்தனை படத்தை காட்டின நெட்ஃப்ளிக்ஸோட கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது த நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஸ்டோரி. வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். ரீட் ஹேஸ்டிங்ஸ் அண்ட் மார்க் ரேண்டால்ஃப்ங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தான் நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். மிஸ்டர் ரீட் ஹேஸ்டிங்ஸ் நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அதாவது இன்ஜினியரிங் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆண்டர்ப்ரனராக இருந்தார். பியூர் சாஃப்ட்வேர்னு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கே டூல்ஸ் கிரியேட் பண்ணுற கம்பெனியை அவர் வச்சுருந்தார். நம்ம கதையோட அடுத்த ஹீரோ மிஸ்டர் மார்க் ரேண்டால்ஃப். ஹேஸ்டிங்ஸோட கம்பெனியான பியூர் சாஃப்ட்வேரில் மார்க்கெட்டிங் டைரக்டர் போஸ்டில் இருந்தது இவர் தான். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இவர் வச்சுருந்தார். அதில் ஒரு ஸ்டார்ட் அப் தான் மேக் ஃபேர்ஹவுஸுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் மெயில் ஐடி கம்பெனி. ஒரு கம்ப்யூட்டர் மெயில் ஐடி கம்பெனி என்ன பண்ணும், அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் விற்று கஸ்டமர்ஸை இமெயில் வழியாக ரீச் பண்ணாங்கன்னா அதுதான் ஒரு கம்ப்யூட்டர் மெயில் ஐடி கம்பெனி. இவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு 1997 ஜான்வரியிலே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அமேசான் கொண்டு வந்த இ காமர்ஸ் மாடலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்க நம்ம பிஸ்னஸும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த ஆன்லைனுக்கு என்ன ப்ராடக்ட் விற்கிறோம்லாம் அவங்களுக்கு அப்போ ஐடியாவே இல்லை. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ரீடோட வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருது பக்கத்தில் இருக்க டிவிடி கடையிலேருந்து. அவங்க எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா இவர் வாங்கின சீடியை இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை, அதனால வந்து இதுக்கு பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கடையோட பேர் பிளாக் பஸ்டர். இந்த பிளாக் பஸ்டருங்கிற கடை ஒரு கன்வென்ஷனல் சிடி ஸ்டோர். நான் எப்படி சொல்கிறேன்னா நம்மளே தான் அந்த கடைக்கு போகணும், போகிறது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளே தான் வரணும். இவங்க வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இல்லை டெலிவரி எதுவுமே பண்ணலை. அதனால தான் இவங்க வந்து முன்னேறவே முடியல. அது வரைக்கும் ஆன்லைனில் டாக் ஃபுட் விற்கலாமா, டாபர் பேன் விற்கலாமா, சர்ஃபிங் போர்ட் விற்கலாமா, சர்ஃப் எக்ஸல் விற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த மார்க் அண்ட் ரீடோட கவனம் மூவிஸ் பக்கம் திரும்பிச்சு. 29th August 1997 ரொம்பவே கம்மியான ஸ்டாஃபோட வெறும் 1000 CDயை வச்சு ஆன்லைனில் இவங்க மெயில் ஐடி பேஸ்டு பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ 5 CD 5 மணிக்குள்ளே வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மெயில் டைப் பண்ணணும். என்னென்னு டைப் பண்ணணும்னா, எனக்கு 5 CD 5 மணிக்குள்ளே வேணும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸையும் டைப் பண்ணணும். நாங்கள் அங்கே இருக்கிற அட்ரஸில் உங்களுக்கு வந்து இந்த சிடியை போஸ்ட் பண்ணிடுவோம். போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சும்மா போஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெட் கலர் என்வலப்பும் கொடுப்போம். அந்த என்வலப்பில் நீங்கள் பார்த்துட்டு நீட்டாக போட்டு போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் இந்த மெயில் ஐடி சிஸ்டம். இது பயங்கர ஹிட் ஆச்சு, அதுவும் சிடி கடை இல்லாத இடத்துல ரொம்பவே ஹிட் ஆச்சு. 1998 Netflix.com இவங்க அவங்க சொந்தமான வெப்சைட்டை லான்ச் பண்ணி டிவிடி சேல்ஸை கண்டினியூ பண்ணாங்க. இதே 1998 தான் நான் முன்னாடி சொன்ன பேப்பர் ரெண்டல் மாடல்லேருந்து இன்றைக்கி இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடலுக்கு மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை தடுக்க இந்த கேட்டும் இல்லை போகிற கூட்டும் இல்லைங்கிற மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட இந்த ரெவல்யூஷனரி ஐடியாவை தாக்கு பிடிக்க முடியாமல் டிவிடி சேல்ஸ் நடத்தின பல பிளாக் பஸ்டர் மாதிரி கம்பெனிலாம் இழுத்து மூடிக்கிட்டே போயிட்டாங்க. 2008 எக்ஸ்பாக்ஸ், 2009 பிளே ஸ்டேஷன்னு அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கூடவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ். 2010 ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் விட்டு வெளியே வந்து கனடாவில் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கனடாக்கு அப்புறம் யூரோப், யூரோப்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியான்னு இன்றைக்கி இந்தியா இன்க்ளூடு ஓவர் 190 கண்ட்ரீஸில் 180 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட 21 லாங்குவேஜஸில் கண்டென்ட் வச்சுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பர்சனலைஸ் மூவி சேஷன், ஸ்டாக் அண்ட் ஷேர் சேல்ஸ்லாம் 2002 கொண்டு வந்தாங்க. 2 4 ஆச்சு 4 8 ஆச்சுங்கிற மாதிரி இவங்க க்ரோத்தும் எக்ஸ்பனன்ஷியலாக இருந்துச்சு. 2003 1 மில்லியன் பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் இவங்களுக்கு வந்துட்டாங்க. இதோட மார்க் ரேண்டால்ஃபும் இந்த கம்பெனியிலேருந்து விலகிக்கிட்டாரு. 2007 ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 1997 ஒரு ஃபோன் கால்லேருந்து சின்ன ஐடியா கிடச்சதுனால அந்த ஐடியா மேலே நம்பிக்கை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 2000 2005 எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அந்த ஐடியா மேலே இருந்த நம்பிக்கையை குறைக்காம உழைச்சிக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸோட மதிப்பு $194 பில்லியன். இந்த சக்சஸ் ஸ்டோரி தான் த ஒரிஜினல் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்வியஸ்லி வீடியோ நம்ம வீடியோ முடிக்கிறது முன்னாடி ரெண்டு கேள்வி இருக்கு. அந்த ரெண்டு கேள்வி என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் படம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நான் இங்கிலீஷ் ஃபிலிம் எதுன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நிஜமாலே வீடியோட எண்டுக்கு தான் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போகிற போக்கில் ஒரு லைக்கை போட்டு போங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுட்டே நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கவனுக்கு முதல்ல ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் ஃப்ளாஷ்பேக் ஃபேரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுக்கு மாற்றி விட்டுருங்க.
இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.